ஓகே கேஸ் ஐம் பேக் வித் இன் இயர் வீடியோ. ஸோ நீங்கள் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இந்த இன்டர்நெட்டில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருந்தாலும் அதே ஈக்குவலாக பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். டே டு டே லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய இதை சந்திச்சுப்போம். எவ்வளோ பாசிட்டிவான விஷயத்தை பார்த்தாலும் சரி பேசினாலும் சரி, அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக உருவாகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு உதாரணம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சோசியல் மீடியாவே போதும், ஒரு சின்ன ஒரு பிட் கிடச்சாலும் அது வந்து ஃபேக்காகவே வந்து ரெடி பண்ணி, இப்போ சைனாக்கார எப்படி ஒரு பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு ஒரிஜினல் பொருளை கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே ஃபேக்காகவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இல்லாத ஒன்று வந்து இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்களா நாளை முதல் பாடல்கள் வெளியீடு அப்படிங்கிற மாதிரி நான் தமிழ்நாட்டில் வச்சுருந்தேன்ல. ஸோ அது வந்து ஃபேக்கான தமிழ் கிளிக்பைட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுதோ ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. மக்கள் வந்து எது உண்மை எது போயின்னு அவங்களுக்கே வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த அதாவது ஒரு பாட்டு, அதாவது லியோ படத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லியோ படத்தை பற்றி தாங்க பேசுகிற, லியோ படம் இல்லை எந்த படமாக இருந்தாலும் சரி அந்த அது எதுக்கு ஆடியோ லான்ச் எப்போ, ஸோ சாங் அப்டேட் எப்போ, சாங் வெளியீடு எப்போன்னு சொல்லி அது எதுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்னை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா சில ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ தளபதி பிடிச்சவங்களும் இருக்கட்டும் பிடிக்காதவங்க இருக்கட்டும், நாளை முதல் பாடல்கள் வெளியீடு, ஸோ நாளைக்கு ஆடியோ லான்ச் கன்ஃபார்ம் இந்த ஊரில் தான் அந்த ஊரில் தான் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா வியூஸ்க்காக இருக்கட்டும் லைக்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இல்லாத ஒன்று வந்து இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது வந்து உண்மையே கிடையாது ஃபஸ்ட்டு, புரிஞ்சுங்களா? ஸோ லியோ டீம்லேருந்து அவங்க வந்து எந்த ஒரு அப்டேட்மே வந்து கொடுக்கல. ஸோ சாங் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது, அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு எந்த ஒரு டேட்மே வந்து கொடுக்கல. எங்கே ஷூட்டிங் நடக்குது, யார் யார் கேஸ்டிங் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 19ஆம் தேதி படம் ரிலீஸ்னு வந்து லியோ டீம்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ சாங்குக்கான அப்டேட் வந்து எதுவுமே வந்து வரலை. ஸோ கரெக்டுங்களா? இப்போ ஒரு பிக்சர் போகிறோம், இந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா ருத்ரன் படத்தில் வந்து பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன்னா அந்த சாங்கோட தான் அந்த பிக்சரு. பட் லாரன்ஸோட ஹெட்டும் பிரியா பவானி சங்கரோட ஹெட்டும் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட த்ரிஷா அவர்களோட வச்சு ஒரு ஃபேன் மேடு வந்து ஃபேக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பிக்சரே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.